ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து சைனாவில் இருந்தால் உருவாச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் முன்னாடி வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ட் டீம்கிட்ட வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு 90 டேஸ் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே வந்து இந்த கொரோனா வைரஸ் எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும், இதுதான் உங்களுக்கு மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. இதே தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சைனா தான் அதை உருவாக்குனாங்க, அந்த டேட்டாஸ்லாம் இருக்குது, இதுதான் வந்து எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து 710,000 கோடி நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தார். இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய பல யூனிவர்சிட்டியில் சேர்ந்த ஒரு 18 சயின்டிஸ்ட் வந்து டிராஸ்டிக் அப்படிங்கிற ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி இந்த இதை பற்றியான ஆராய்ச்சியில் இறங்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதில் இந்தியாவை சேர்ந்த பெங்காலியை சேர்ந்த ஒருத்தரும் வந்து அதில் சீக்கருங்கிற பேரில் ட்விட்டரில் இருக்கார், அவருமே வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இதை ஆராய்ஞ்சு பண்ணி பார்க்கல என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஊகான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாமிச சந்தையிலேருந்து தான் பரவிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைனா சொல்லுது. அதேமாரி என்ன அப்படின்னா, வௌவால்லேருந்து எறும்புத்தண்ணிக்கு வந்து எறும்புத்தண்ணிலேருந்து மனிதர்களுக்கு பரவிடுச்சு அப்படின்னு சொல்லி சைனா சொல்லுது. இதை வந்து அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் வந்து ஏற்க மறுப்பில். ஏன்னா இந்த ஊகான் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா, வௌவாலு எடுத்த இடத்துக்கும் ஊகான் இன்ஸ்டியூட் இருக்கிற இடங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1000 மைல் தொலைவு இருக்குது. அப்படி இருக்கையில் எப்படி வந்துட்டு இந்த மீட் மார்க்கெட்டில் வந்து வௌவால் வந்து அந்த விலங்கு எறும்புத்தண்ணிக்கு போய் எறும்புத்தண்ணி வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்க மறுக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல, இந்த ஊகான் இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த அந்த வௌவால்லேருந்து எடுக்கப்பட்ட வைரஸ்களை வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. எப்போ இருந்ததுனா 2012லேருந்து. அதில் வந்து மெயினாக வந்து அந்த ஊகான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜியோட டைரக்டராக இருக்கக்கூடிய ஷீ சங்கி அப்படிங்கிற ஒரு வைரலஜிஸ்ட் லேடி உமன் வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா, அதாவது 2012 வந்து சைனாவில் இருக்கக்கூடிய யுனான் ஸ்டேட்டில் மோஜியாங்கிற இடத்துல வந்து ஒரு மைன் இருந்திருக்கு, அதாவது குகை சேர்ந்த அந்த மைனில் வந்து ஒரு 6 பேர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காங்க. அதுக்கு போகும்போது அந்த 6 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அவங்க வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஃபீவர்லாம் வந்து இது வந்ததில் ஒரு 3 பேர் இறந்துட்டாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பற்றியான டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அது என்ன இதுனே கண்டுபிடிக்க முடியல. இதை பற்றியான வைரஸ் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு இது வரவும், இந்த ஷீ ஜெங்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல போய் அந்த வௌவால்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த வௌவாலை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அந்த வௌவால்லேருந்து தான் இது வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி பரவுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வௌவால்லேருந்து வைரஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து லேபில் வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. மீன் வயல் வந்து இவங்க நம்ம இந்த 18 பேர் கொண்ட டீம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில், இந்த வைரஸ் வந்து சார்ஸ் கோவிட்2 அப்படிங்கிற அந்த வைரஸ்னால தான் இந்த கொரோனா வைரஸ் நமக்கு பரவுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த வைரஸோட மரபணுவை வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில், RATG13 அப்படிங்கிற ஒரே ஒரு வைரஸுக்கு மட்டும்தான் இது வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இன்வெஜிலேஷன் டீம். அவங்க கண்டுபிடிச்சதில் அப்போ அந்த வைரஸை பற்றி இவங்க சர்ச் பண்ணி போகும்போது அந்த வைரஸ் வந்து இவங்களை வந்து அந்த குகைக்கு கூட்டு போயிருக்கு. அப்போ அந்த குகைக்கு கூட்டு போகும்போது அதில் நிறைய டேட்டா ரிப்போர்ட்ஸ் அதை பற்றியான பார்க்கும்போது, இந்த ஜி ஜங்ஜி வந்து அங்கே இப்போ அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க, அங்கே இருக்க வைரஸ் சாம்பிளாக எடுத்துகிட்டு வந்து அந்த வௌவால்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து லேபில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி வந்து ஹியூமன்ஸ்க்கு பரவுது, அதை வந்து எப்படி டெவலப் பண்ண முடியுமா, இல்லை எப்படி உருமாற்றம் அடையுதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, அந்த ஊகானில் இருந்த வந்து ஒரு சயின்டிஸ்ட்டில் ஆல்ரெடி வந்து 9 வேரியண்ட்டான அந்த வைரஸ்களை வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து அதை வந்து எலிகளில் வந்து உட்செலுத்தி எலிகள்லேருந்து அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கும்போது, அந்த கொரோனா வைரஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைக் டைப் ப்ரோட்டீன் தான் வந்து ஹியூமனில் ஈஸியாக வந்து நமக்கு அட்டாக் ஆகிறதுக்கான காரணம். அதை வந்து என்ன எப்படி டெரிவேட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சி எல்லாம் வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க. இப்படி பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லேபில் இருந்த ஒரு 3 பேருக்கு இது பரவி, எப்போ அப்படின்னா 2019 நவம்பர்லேயே அவங்களை பரவிடுச்சு. பரவி அவங்க அதனால் இன்ஃபெக்ட் ஆகி அது வந்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சைனா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து தான் வந்து இவங்க வந்து 2019 டிசம்பரில் தான் இது பரவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த வைரஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமில் இருக்க எல்லோரும் சேர்ந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மெயின் வயல் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபைனலாக இதில் என்ன கன்க்ளூட் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஊகான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜியிலேருந்து தான் வந்து இது பரவி இருக்குது.
அதாவது அங்கேருந்தவங்க மூலமாக அங்கே லேபில் ஒர்க் பண்ண அந்த சயின்டிஸ்ட் மூலமாக தான் பரவியிருக்கு அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க லேபில் போய் நிறைய சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை டெரிவேட் பண்ணி அதை எப்படி ஹியூமன்ஸ் பரப்ப முடியும் அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ணதன் விளைவு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஜி ஜெங்கியோ ஜெங்க்லியோட குரூப் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணதுனால அவங்க இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மற்ற சயின்டிஸ்ட்டுகளும் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி தான் வந்து வைரஸ் பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் இதை வந்து சைனா தரப்பில் கேட்டபோது அவங்க எதையுமே வந்து இன்றைக்கி வரைக்குமே எதையுமே வந்து ப்ராப்பராக ஒத்துக்கல. பட் இருந்தாலும் வந்து ஃபைனல் கன்ஃபர்மேஷனாக வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டின் படி அது வந்து இல்லை அந்த குகையிலேருந்து எடுத்து வந்து அதை எப்படி மனிதர்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்தராக ரிசர்ச் பண்ண விளைவாக அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கலேருந்து ஒருத்தவங்களுக்கு பரவி மனிதர்களுக்கு பரவிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் இதை கன்க்ளூட் பண்ணுறாங்க